இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள் அன்பானவர்களே எப்படி இருக்கிறீங்க நல்லா இருப்பீங்க நான் நம்புகிறேன் நல்லா இருக்கணும் நன்றாக இருப்பதற்காகவே இந்த வார்த்தைகள் பேசப்படுகிறது இந்த உலகத்தில் நல்லா இருக்கணும்னு நினைக்கின்ற ஒரு பெரிய சக்தி இயேசு கிறிஸ்து தான் கிறிஸ்து நம்முடைய வாழ்க்கையில் நம்ம சந்தோஷமாக இருக்கணும் மகிழ்ச்சியாக இருக்கணும் நலமுடன் சுகமுடன் வாழணும் அப்படின்னு அவர் விரும்புகிறார் ஒரு அழகான வார்த்தை புதிய ஏற்பாட்டில் சொல்லப்பட்டிருக்கிறது பிரியமானவனே உன் ஆத்மா வாழ்வது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து இருக்கும்படி வேண்டுகிறேன் என்று நம்முடைய ஆன்மா எப்படி சுகமுடன் நலமுடன் இருக்கிறதோ அந்த உள்ளான மனிதன் சொல்லுவாங்க ஆன்மீக மனிதன் அதேபோல சரித பிரகாரமாக எல்லாவற்றிலும் நாம் சுகத்தோடு நலனோடு நாம் வாழ வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார் நம்முடைய வாழ்க்கையில் நாம் அப்படி சந்தோஷமா மகிழ்ச்சியா தேவனுடைய நன்மை பற்றி வாழ முடிகிறதா என்றால் இல்லை நாம் துக்கத்தோடு துயரத்தோடு வாழ்கிறோம் அன்பானவர்களே இன்றைக்கு கேஸ் உங்களோடு கூட பேசுகிறார் நான் உனக்கு நன்மை செய்வேன் இன்றைய வாக்குதத்தம் அதுதான் நான் உனக்கு நன்மை செய்வேன் என் பிரிய சகோதரனே என் பிரிய சகோதரியே உன் வாழ்க்கையிலே நான் உனக்கு நன்மை செய்து உன்னை ஆசிர்வதிப்பேன் நான் உனக்கு இதை செய்வேன் நான் உனக்கு அதை செய்வேன் நான் இந்த குறிப்பிட்ட நெருக்கடியில் உனக்கு உதவி செய்வேன் ஆபத்து வரும்போது கஷ்டம் வரும்போது நான் ஓடோடி வருவேன் என்றெல்லாம் வாக்கு கொடுப்பார்கள் நம்முடைய உறவினர்கள் நண்பர்கள் இரத்த சம்பந்தம் உடையவர்கள் சொல்லுவாங்க ஆனால் நமக்கு ஒரு நெருக்கடியின் வரும்போது பிரச்சனையின் வரும்போது ஓடி மறைந்து கொள்வார்கள் ஒளிந்து கொள்வார்கள் இந்த நாளில் அருணாதர் இயேசு கிறிஸ்து உங்கள் வாழ்க்கையில் உங்கள் ஜீவிதத்தில் மிகப்பெரிய ஆசிர்வாதத்தை மிகப்பெரிய உயர்வை அவர் கொடுக்க விரும்புகிறார் அவர் ஒரு வாக்கு சொன்னால் அந்த வாக்கிலே அவர் மாட்டார் வாக்கு கொடுத்தவர் மாக் வாக்கு மாறார் என்று வேதம் சொல்கிறது இந்த நாளுக்குரிய வாக்கு தத்தம் நான் எங்கிருந்து எடுத்திருக்கிறேன் என்றால் ஆதியாகம புத்தகம் முப்பத்தி இரண்டாவது அதிகாரம் ஒன்பதாவது வசனத்தில் அது எழுதப்பட்டிருக்கிறது அது ஒரு பெரிய வசனம் அந்த பெரிய வசனத்திற்குள்ளே ஒரு லைன் தான் நான் உனக்கு நன்மை செய்வேன் என்பது இதை சொல்லுகிறவர் யார் தேவநாயி கத்தர் ஏற்கனவே சொன்னார் அதை நினைவுபடுத்தி ஜபிக்கிறவர் யாக்கோபு அந்த வசனத்தை முழுமையாக வாசித்து விட்டு அந்த ஒரு குறிப்பிட்ட அந்த ஒரு அடியை மாத்திரம் உங்களோடு நான் பேச விரும்புகிறேன் பின்பு யாக்கோபு என் தகப்பனாகி அப்ரஹாமின் தேவனும் என் தகப்பனாகி ஈசாக்கின் தேவனுமாய் இருக்கிறவரே உன் தேசத்துக்கும் உன் இனத்தாரிடத்துக்கும் திரும்பிப்போ உனக்கு நன்மை செய்வேன் என்று என்னுடனே சொல்லியிருக்கிற கர்த்தாவே என்று எழுதப்பட்டிருக்கிறது உனக்கு நன்மை செய்வேன் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார் தேவனாகி கர்த்தர் உனக்கு நான் நன்மை செய்வேன் என்று சொல்லியிருக்கிறார் ஏற்கனவே யாக்கோபுக்கு கொடுத்த வாக்குத்தந்தான் ஆண்டவர் சொன்னார் நான் உனக்கு நன்மை செய்வேன் யாக்கோபு நான் உனக்கு நன்மை செய்வேன் இந்த உலகத்தில் உனக்கு வரக்கூடிய பிரச்சனைகள் போராட்டங்கள் கஷ்டங்களுக்கு நடுவில் நான் உனக்கு நன்மை செய்வேன் என்று கற்று சொன்னார் இப்பொழுது பெரிய நெருக்கடி என்ன நெருக்கடி அவனுடைய சொந்த சகோதரன் அவனுக்கு எதிர்கொண்டு வருகிறான் என்ற தகவல் நானூறு பேரோடு வருகிறான் அவ்வளவுதான் யாக்கோபு நினைத்தான் முன்னொரு காலத்தில் தன் தமையனுக்கு செய்த அநீதி அவனுடைய சேசப்புத்திர பாகத்தை பெற்றுக்கொண்டது திருட்டளவாக தன் அண்ணனைப் போல வேஷம் மாறி அப்பா கண்டறியாத தகப்பனிடத்தில் தன் அண்ணனுக்குரிய ஆசீர்வாதங்களை எடுத்துக்கொண்டது இவைகள் எல்லாவற்றையும் நினச்சி இதற்கு பழி வாங்கிறதுக்கு என் அண்ணன் எதிர்கொண்டு வருகிறான் என்று யோசித்தான் எனக்கு தீங்கு செய்வான் என்று யோசித்தான் பயந்தான் என்று வசனம் சொல்லுகிறது ஆதியாகமும் முப்பத்தி ரெண்டு ஏழு மற்றும் பதினொன்று வசனங்களிலே நான் வாசிக்க முடியும் பயம்தான் அவனுக்குள்ளே ஒரு பய உணர்வு என்னுடைய அண்ணன் எப்படியும் என்னை கொன்று போட்டு விடுவான் எனக்கு தீங்கு செய்து விடுவான் நான் என்ன செய்வது என்று அவன் பயந்தான் பயத்தின் ஆவி அவனை மேற்கொண்டது அப்பொழுதுதான் ஏற்கனவே கர்த்தர் சொன்ன அந்த வாக்கு தத்தத்தை நினைவு கூர்ந்து அன்பிற்குரிய இந்த யாக்கோபு ஜெபிக்கிறான் நன்மை செய்வேன் நான் உனக்கு நன்மை செய்வேன் அதே தான் கர்த்தர் உங்களுக்கு சொல்கிறார் என் அன்பு மகனே மகளே நான் உனக்கு நன்மை செய்வேன் என்னுடைய நன்மை உன்னை அலங்கரிக்கும் உன்னை எந்த சோந்து போகாதே என்னுடைய நன்மையை நான் உனக்கு செய்வேன் தேவன் நன்மை செய்கிறவர் அவர் நன்மை செய்கிறவராக இருக்கிறார் என்று நாம் வேதாகமத்திலே வாசிக்கிறோம் உபாகமம் இருபத்தி எட்டு அறுபத்தி மூன்றிலே இப்படி எழுதப்பட்டிருக்கிறது கர்த்தர் உங்களுக்கு நன்மை செய்யவும் உங்களை பெருக பண்ணவும் எப்படி உங்கள் மேல் இருந்தாரோ ரம்யம் என்றால் இருந்தாரோ நமக்கு நன்மை செய்யும்படி அவர் மகிழ்ச்சியாக இருந்தாரா சந்தோஷப்பட்டாராம் இதை இன்னொரு இடத்துல ரொம்ப அழகாக தெளிவாக எழுதியிருக்குது எரேமியா முப்பத்தி ரெண்டு நாற்பத்தி ஒன்று அவர்களுக்கு நன்மை செய்யும்படி அவர்கள் மேல் இருந்து அவர்களுக்கு நன்மை செய்யும்படி அவர்கள் மேலே இருந்து என்று எரேமியா திற்கன் சொல்கிறான் ஆண்டவர் நமக்கு நன்மை செய்வதற்கு சந்தோஷப்படுறாராம் நீங்கள் துக்கத்தோடு இருக்கிறது அவருக்கு பிரியமில்லை நீங்கள் வேதனையோடு இருக்கிறவருக்கு பிரியமில்லை நீங்கள் மன சஞ்சலத்தோடு வாழ்கிறத அவர் விரும்பலை நீ உங்களுக்கு நன்மை செய்வதற்கு அவரிடத்தில் சந்தோஷம் இருக்கிறது அவர் ரம்மியமாக இருக்கிறார் உபாகம் இருபத்தெட்டு அறுபத்தி மூணு வாசிக்கிறது போல் உங்களுக்கு நன்மை செய்யும்படி அவர் ரம்மியமாக இருக்கிறார் இறைமையன் முப்பத்தி ரெண்டு நாற்பத்தொன்று சொல்கிறது போல் அவர் நன்மை செய்கிறதில் சந்தோஷமாக இருக்கிறார் உங்களுக்கு நன்மை செய்கிறதில் அவருக்கு ரொம்ப சந்தோஷம் ரொம்ப மகிழ்ச்சி அவர் ரொம்ப ஹாப்பியாக இருக்கிறார் எனது அருமை சகோதர சகோதரிகளே இந்த நாளில் அருணாதர் இயேசு கிறிஸ்து உங்கள் வாழ்க்கையில் உங்களுடைய ஜீவிதத்தில் எல்லா சந்தர்ப்பங்களிலும் உங்களுக்கு நன்மை செய்து உங்களை ஆசிர்வதிப்பார் உங்களை உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பார் தேவன் தம்முடைய கரத்தின் நிழலிலே உங்களை மூடிக்கொள்ளவும் ஆசிர்வதிக்கவும் தேவன் எப்போதும் ஆவலாக இருக்கிறார் நாம் தொடர்ச்சியாக அந்த வார்த்தையின் அடிப்படையில் வசனங்களை தேடி பார்க்கும்போது பல இடங்களிலே அவர் நன்மை செய்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அப்போசனபடிகள் பத்தாவது அதிகாரம் நாற்பத்தி எட்டாவது வசனத்தில் அவர் அந்த பூமியிலே வாழ்கிற நன்மை செய்கிறவராக சுற்றித் திரிந்தார் என்று வேதம் சொல்லுகிறது நூற்றி பத்தொன்பதாவது சங்கீதம் அறுபத்தெட்டாவது வசனத்தில் நாம் இப்படி வாசிக்கிறோம் தேவரீர் நல்லவரும் நன்மை செய்கிறவருமாய் இருக்கிறீர் உமது பிரமாணங்களை எனக்கு போதியும் தேவ நன்மை செய்கிறவராக இருக்கிறார் அவர் பிரமாணங்களை போதிக்கிறார் அன்பானவர்களே கத்த நன்மை செய்கிறார் இந்த வசனத்தை நான் வாசிக்கும் போது மற்றொரு வசனம் என் ஞாபகத்துக்கு வந்தது அவரை யாருக்கு நன்மை செய்கிறாராம் லூக்கா ஆறாவது அதிகாரம் முப்பத்தஞ்சாவது வசனத்தில் அவர் நன்றி அறியாதவர்களுக்கும் துரோகிகளுக்கும் அவர் நன்மை செய்கிறார் சொல்லப்பட்டிருக்கு அதாவது நன்றி அறியாதவர்கள் தேங்க்ஸ் தேங்க்ஸ் கிவிங் நேச்சர் இல்லாமல் இருக்காங்க பாருங்கள் அவங்களுக்கும் துரோகம் செய்வர்களுக்கும் கூட அவர் நன்மை செய்கிறார் அவர் நன்மை செய்கிறவர் அன்பானவர்களே தேவன் ஒரு வார்த்தை சொன்னால் நான் நன்மை செய்வேன் என்று சொன்னால் நிச்சயமாக அவர் நன்மை செய்வார் நம்மை ஒரு ஆசிர்வதிப்பார் உங்கள் வாழ்க்கையில் கத்தராகிய தெய்வம் ஒரு பரிபூர்ணமான நன்மையை பரிபூர்ணமான ஆசிர்வாதத்தை உங்களுக்கு கட்டளையிடுவார் தேவனுடைய நன்மையை நீங்கள் அனுபவிப்பீர்கள் பாவிகளுக்கும் துறைகளுக்கும் நன்றியறிதில்லாதவர்களுக்கும் அவர் நன்மை செய்வார் என்று சொன்னால் அவருடைய பிள்ளைகளாக இருக்கிற உங்களுக்கு எனக்கும் அவர் எவ்வளவு நன்மை செய்வார் இதைத்தான் ஆண்டவர் சொன்னார் தன்னிடத்தில் அப்பத்தை கேட்கிற தன் மகனுக்கு எந்த தகப்பனாவது கல்லை கொடுப்பானா மீனை கேட்டால் பாம்பை கொடுப்பானா முட்டை கேட்டால் தேளை கொடுப்பானா பொல்லாதவளாகி நீங்களே உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரலோகத்தில் இருக்கிற பிதா தம்மிடத்தில் வேண்டிக் கொள்ளுக்கு நன்மையானதை கொடுப்பது பரிசுத்தாவியை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா லூக்காவும் இதை எழுதுகிறார் மத்தியும் இதை எழுதுகிறார் அவர் தி பெஸ்ட்டை கொடுப்பார் உங்களுக்கு நன்மையானது ஒன்றை கொடுப்பார் என்னுடைய ஆண்டவர் நன்மை செய்கிறவர் என்மேல் அவர் அக்கறை கொண்டு என்மையில் கரிசனை கொண்டு எனக்கு நன்மை செய்கிறவர்தான் இயேசு கிறிஸ்து நான் அவரை நான் நம்புகிறேன் அவர் நிச்சயமாக என்னை கைவிட்டு விடமாட்டார் அவர் எனக்கு நன்மை செய்வார் நான் ஒவ்வொரு செய்திக்கு நடுவில் இந்த காரியத்தை வலியுறுத்துகிறேன் எந்த ஒரு வாக்கு நிபந்தனை இல்லாமல் கொடுக்கப்படவில்லை கர்த்தர் உங்களுக்கு நன்மை செய்வேன் சொன்ன வாக்கு நிறைவேற வேண்டுமானால் இந்த வார்த்தை அப்படியே என்னுடைய வாழ்க்கையிலே பலிக்க வேண்டுமானால் எனது அன்பு சொந்தங்களே சகோதர சகோதரிகளே பெரியவர்களே நீங்கள் செய்ய வேண்டியது என்ன நாம் செய்ய வேண்டிய காரியங்கள் என்ன அதை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது நிபந்தனைகளை கவனிப்போம் இந்த வார்த்தையில் மாற்றமில்லை கத்தர் உங்களுக்கு நன்மை செய்வார் செய்யத்தான் போகிறார் நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள் அதில் மாற்றமே இல்லை ஆனால் கத்தர் நன்மை செய்வதற்கு கடைபிடிக்க வேண்டிய பின்பற்ற வேண்டிய பல காரியங்கள் இருக்கின்றன ஒரு ஏழு விடயங்களை உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ளலாம் என்று நினைக்கின்றேன் முதலாவது தேவனை நோக்கி ஜபிக்கிற மக்களாக நாம் இருக்க வேண்டும் இங்கே யாக்கோபும் அதே அவன் முப்பத்தி ரெண்டாம் அதிகாரத்தின் ஒன்பதாவது வசனத்தில் ஆண்டவர் நோக்கி ஜபிக்கும் தான் இந்த வார்த்தையை அவன் நினைவு கூறுகிறான் நன்மை செய்வேன் என்று சொன்னீங்களப்பா எனக்கு நன்மை செய்யுங்க ஆனால் தீமையல்லவா வருகிறது என்று ஆண்டவரோடு பேசுகிறான் யாக்கோபு ஸோ தேவன் உங்களுக்கு நன்மை செய்ய வேண்டுமானால் முதலாவது நீங்கள் ஜெபம் செய்ய வேண்டும் முதலாவது நீங்கள் மன்றாட வேண்டும் தன்னிடத்தில் கேட்கிற எந்த மகனுக்கு எந்த மனுக்காவது அப்பத்தை கேட்டால் கல்லை கொடுப்பான் அப்படித்தான் வசனம் ஆரம்பிக்குது அவரிடத்தில் முதலாவது கேட்கணும் கேட்டா நன்மையானதை ஆண்டவர் தருவார் சங்கீத புத்தகம் ஐம்பத்தி ஒன்று பதினெட்டு சியோனுக்கு உமது பிரியத்தின்படி நன்மை செய்யும் ஜெபம் செய்கிறான் அந்த தன்னுடைய பாவங்களை அறிக்கையிட்டு ஆண்டவரிடத்தில் மன்றாட்டு இந்த சங்கீதம் நன்மை செய்யும் பெரியத்தின்படி நன்மை செய்யும் என்று ஜபிப்பது ஆண்டவரிடத்தில் ஜபம் பண்ணுவது அவர் முகத்தை தேடுவது அவரை நோக்கி மன்றாடுவது இதை எல்லாவற்றையும் கத்தர் எதிர்பார்க்கிறார் எனக்கு ஒரு நன்மை வேண்டும் என்று சொன்னால் தேவனிடத்திலே நான் ஜபிப்போ ஜபிக்க வேண்டும் ஏசுகிருஷ்ணனிடத்தில் நன்மைகளை பெற்றுக்கொண்ட மக்களெல்லாம் நினைத்து பாருங்களேன் அருமையான யவீர் என்கிற ஒரு மனிதன் அவருடைய பாதத்தில் விழுந்து வணங்கி தன்னுடைய மகளை குணமாக்க அழைத்து கொண்டு போனான் ரெண்டு குருடர்கள் இயேசு வருகான்னு கேள்விப்பட்டவுடனே தாவிதின் குமாரனே எங்களுக்கு இறங்கும் என்று அபயமிட்டார்கள் யாரெல்லாம் ஒரு நோக்கி கூப்பிட்டார்களோ யாரெல்லாம் ஒரு இடத்துல ஜபம் பண்ணினாங்களோ அவங்க அத்தனை பேருக்கும் கத்த நன்மை செய்தார் அவர்களுக்கு அதிசயம் செய்தார் ஐயோ இந்த மக்களுக்கு ஆகாரம் கொடுக்க வேண்டுமே பசியோடு எப்படி போவார்கள் ஆண்டவரிடத்தில் கேட்டபோது ஆண்டவர் உங்களிடத்தில் என்ன இருக்குதுன்னு கேட்டார் அஞ்சப்போ ரெண்டு மீனை கொண்டு வந்து கொடுத்தாங்க அதை ஆசீர்வதித்தார் பிட்டு கொடுத்தார் ஐயாயிரம் பேரும் சாப்பிட்டாங்க மீதியான துணிக்கலும் எடுக்க கத்தர் உதவி செய்தார் நாம் கேட்கிற போது கத்தர் நமக்கு நன்மை செய்கிறார் அவரை தேடும்போது அவரை கேட்பது மாத்திரம் அவர் தேடுவது சிங்க குட்டிகள் தாழ்ச்சியடைந்த பட்டினியாக இருக்கும் கத்தரை தேடுவதுக்க ஓரு நன்மையும் குறைபடாது என்று வேதத்தில் வாசிக்கிறோம் இல்லையா முப்பத்தி நான்கு சங்கீதம் பத்து இல்லை ஆகவே ஆண்டவரை தேடுவது அவரிடத்தில் ஜபம் பண்ணுவது அவரிடத்தில் மன்றாடுவது நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய நன்மையை நமக்கு கொண்டு வந்து சேர்க்கும் இரண்டாவது நாம் என்ன செய்ய வேண்டும் தேவன் அருவருக்கக்கூடிய விக்கிரக ஆராதனையை நாம் விட்டுவிட வேண்டும் தேவன் விரும்பாத ஒரு காரியம் தேவன் வெறுக்கிற ஒரு காரியம் யோசுவா புஸ்தகம் இருபத்தி நான்காவது அதிகாரம் இருபதாவது வசனம் கத்தர் உங்களுக்கு நன்மை செய்திருக்க நீங்கள் கத்தரை விட்டு அந்நிய தேவர்களை செவித்தால் அவர் திரும்பி உங்களுக்கு தீமை செய்து உங்களை நிர்மூலமாக்குவார் நீங்கள் தேவனுக்கு விரோதமான விக்கிரக ஆராதனைகளை செய்யக்கூடியவராக இருந்தால் எனக்கு அன்பானவர்களே தேவன் உங்கள் மேல் எரிச்சல் உள்ளவராக இருப்பார் அவர் உங்களுக்கு நன்மை செய்திருக்கிறார் இல்லையா அவர் எவ்வளவு நன்மை செய்திருக்கிறார் எத்தனை நன்மை நம்முடைய வாழ்க்கையில் நடந்திருக்கிறது அவ்வளவு அவர் இவ்வளவு அற்புதத்தை ஒரு மகிமையை நன்மையை நமக்கு செய்திருக்கும் போது மீண்டும் விக்கிரகங்களை நாம் தொழுது கொள்ளு தொழுது கொள்ள துவங்கினால் அன்பானவர்களே எல்லாவற்றையும் நம் நஷ்டம் அடைவோம் கத்திற்கு பிரியமில்லாத காரியத்தை கத்தருக்கு இஷ்டமில்லாத காரியத்தை நாம் செய்து பிரச்சனையில் அகப்பட்டு கொள்ளக்கூடாது தேவன் எரிச்சல் உள்ளவராம் இந்த விக்கிரக ஆராதனை விஷயத்தை குறித்து அவர் சொல்லும்போது நான் எரிச்சல் உள்ளவராக இருக்கிறேன் என்று சொல்கிறார் அவர் மகா எரிச்சல் உள்ளவர் விக்கிரக ஆராதனையை இவர் வெறுக்கிறார் தன்னுடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்த வேண்டும் அவருடைய துதி சொல்லி வர வேண்டும் இவர்கள் என் துதி சொல்லி வருவார்கள் என்று கத்தர் சொல்கிறார் நாம் விக்கிரகங்களை தொழுது கொள்ளும்போது விக்கிரகங்களை ஆராதனை செய்யும்போது அவர் எரிச்சல் உள்ளவராக இருக்கிறார் அதே சமயத்தில் விக்கிரக ஆராதனை துறந்து ஆவியோடு உண்மையோடு தேவனை தொழுது கொள்ள துவங்கினால் நம்மேல் அவர் அதிக பிரியம் வைக்கிறார் நமக்கு அவர் மிகுந்த நன்மைகளை செய்கிறார் நம்மை ஆசிர்வதிக்கிறார் என் அன்பான சகோதர சகோதரிகளே இந்த நாளில் தேவனுடைய நன்மையை நீங்கள் அனுபவிக்க வேண்டும் விக்கிரக ஆராதனைக்கு விலகி ஓடுங்கள் என்று புதிய ஏற்பாடு சொல்கிறது ஆவிக்குரிய காரியத்தில் எது விக்கிரக ஆராதனை என்று கேட்டால் முரட்டாட்டம் பண்ணுதல் ஆராதனை என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஒன்று சமையல் புத்தகம் பதினைந்தாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்று வசனங்களிலே நாம் வாசிக்கிறோம் முரட்டாட்டம் பண்ணுகிறவர்கள் விக்கிரக ஆராதனைக்காரர் அதாவது தேவன் வச்சிருக்கிற ஒழுங்கை மீறி மனம் போன போக்கிலே நடக்கிறவர்கள் மனம் போன போக்கிலே வாழ்கிறவர்கள் விக்கிரக ஆராதனைக்காரர் தேவன் வச்சிருக்கிற ப்ரொசீஜர் அந்த ஒழுங்கு அந்த கிரமம் இவைகளை பின்பற்றி நாம் பயணம் செய்யக்கூடியவர்களாக இருந்தால் சந்தேகம் இல்லாமல் நாம் தேவனுக்கு பிரியமானவர்களாக இருக்கிறபடினால் அவர் நமக்கு நன்மை செய்வார் கத்த நன்மை செய்வதற்கு விக்கிரக ஆராதனையை நீங்கள் விலகி அல்லது விலக்கி வையுங்கள் அதற்கு விலகிச் செல்லுங்கள் இன்னொரு ஆவிக்குரிய விக்கிரதனை விக்கிரகாரதனை என்னன்னு கேட்டால் எபேசியர் ஐந்து நாளிலே பொருளாசின்னு என்னும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது வீணான பண ஆசை பேராசை பொருளாசை பணம் எல்லாத்துக்கும் உதவும் பணம் நமக்கு இந்த பூமியில் வாழ்கிற வரைக்கும் தேவை தான் எப்போதுமே பணம் நம்ம பின்னாடி வரணும் நான் பணத்தை தேடி ஓடிட வேண்டாம் ஆகவே பண விஷயம் நம்ம அடிட் பண்ணிடக்கூடாது ஐஸ்வர்ய விருத்தி ஆனால் உங்கள் இறுதியத்தை அது மேலே வைக்காதீங்கன்னு அறுபத்தி ரெண்டு பத்து சங்கீதத்தில் வாசிக்கிறோம் ஐஸ்வர்ய விருத்தி ஆகும் உங்களுக்கு ஐஸ்வர்யத்தை விருத்தி பண்ணி கொடுப்பார் அப்படி விருத்தி ஆகும்பொழுது உங்களுடைய நம்பிக்கையை உங்களுடைய மனசை அதன் மேலே வச்சிடாதீங்க ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க ஐஸ்வர்யத்தை நம்பிட வேண்டாம் தேவன் அதிகப்படியான பொருளாசி உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார் அது ஒரு விக்கிரக ஆராதனை தேவனுக்கு உருதமான ஒரு பாவம் ஆகவே தேவன் நம்முடைய தேவைகளை சந்திக்கிறாண்ட உணர்வோடு நாம் அவரை சார்ந்து டிராவல் பண்ணுவோம் முரட்டாட்டம் பண்ணாமல் இருப்போம் அப்படி இருந்தால் நாம் ஒரு ஆவிக்குரிய ஆராதனை செய்ய வேண்டும் ஆவிக்குரிய விக்கிராதனை செய்யாமல் இருப்போம் ஆக விக்கிரகாரத்தை தவிர்த்து விடுகிற ஒவ்வொரு மனுஷனுக்கும் கத்தர் நன்மை செய்கிறார் இரண்டாவது மூன்றாவது நாம் சத்துருக்களை சிநேகிக்கும் போது நமக்கு விரோதமாக எழும்புகிறாங்க பாருங்களேன் அவங்கள மன்னிப்போம் மறப்போம் அவங்க மேலே அன்பு வைப்போம் அப்படிப்பட்ட ஒரு குணம் உங்களுக்கு இருந்துச்சுன்னா கத்தர் உங்களுக்கு நன்மை செய்வார் பழையற்பாட்டில் நடந்த ஒரு நிகழ்வு இந்த சவுள் ராஜா தாவிதை கொன்றுபடுவதற்கு அவ்வப்பொழுதும் முயற்சி எடுப்பான் ஒரு முறை தாவிது ராஜாவை சுற்றி அவ சவுளும் சவுளுடைய ஆட்களும் அணிந்து கொண்டார்கள் ஏறத்தாழ மூவாயிரம் போர் வீரர்கள் தாவிது தப்பவே முடியாது அப்படியே இரவு படுத்துக்கொள்வோம் காலையிலே பார்த்து கொள்ளலாம் என்று எல்லாம் உறங்கிட்டாங்க அந்த உறங்கின நேரம் பார்த்து தாவிது அபிஷாய் என்பவனோடு மெதுவாக நடந்து நடந்து சென்று சவுள் படுத்திருக்கிற தலைமாட்டில் இருக்கக்கூடிய செம்பு மற்றும் ஈட்டியை எடுத்துக்கொண்டு திரும்பி அவன் புறப்பட்ட இடத்துக்கு வருகிறான் வந்துவிட்டு அப்படின்னே ரெண்டு கூப்பிடுக்கிறான் அதாவது சவுளுடைய பாடி கார்ட் ஒரு ராஜா தலைமாட்டில் இருந்த செம்பு ஈட்டில் எங்கப்பான்னு கேட்குறான் அப்போ தான் சவுல் முழித்து கொள்கிறான் இது என் மகன் என் தாசன் ஆகிய தாவினுடைய குரல் அல்லவா சத்தம் அல்லவா அப்படி சொன்ன உடனே தாவிதை சொல்கிறான் ஒரு தெல்லுப்பூச்சி ஐயா என்னை ஏன் தொடர்றீங்க இன்றைக்கி கூட உங்களை நான் கொண்டிருக்கலாம் கொண்டிருக்கலாம் ஏ கத்திரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர் உங்கள் மேலே கை போடக்கூடாது நான் அதில் ரொம்ப தெளிவாக இருக்கிறேன் நீங்கள் என்னை தேடுறீங்க அப்படின்னு சொன்ன உடனே தாவிது ராஜாவை பார்த்து சவல் சொன்ன வார்த்தை ரொம்ப ரொம்ப முக்கியமான வார்த்தை அந்த வார்த்தையை தான் உங்களுக்கு நான் வாசிக்க போகிறேன் ஒன்று ராஜாக்கள் புஸ்தகம் இருபத்தி நான்கு பத்தொன்போது ஒருவன் தன் மாற்றானை கண்டுபிடித்தால் அவனை சுகமே போக விடுவானோ இன்று நீ எனக்கு செய்த நன்மைக்காக கத்தர் உனக்கு நன்மை செய்வாராக உயிரை காப்பாற்றின ஒருவேளை உன் எடுக்கத்தான் நான் வந்திருக்கிறேன் வேற ஒரு ஆளாக இருந்தால் என்னை கொண்டு போட்டிருப்பான் ஆனா நீயோ என்னை கொன்று போடல நீ எனக்கு நன்மை செய்தாய் ஆகையால் கத்தர் உனக்கு நன்மை செய்வார் என்று சவுள் அவனை வாழ்த்திவிட்டு போய் போய்விடுகிறான் ஓ ஒரு அவன் சொன்ன வார்த்தையின்படியே அப்படியே நடந்தது தாவியனுடைய வாழ்க்கை முழுவதிலும் கத்தர் நன்மை செய்தார் அதனால தான் சங்கீதக்காரன் தாவிதனால் பாட முடிந்தது கத்தரனுக்கு நன்மை செய்தபடியால் அவரை பாடுவேன்னு சொல்ல முடிந்தது கத்தர் எவ்வளவு நன்மை செய்திருக்கிறார் தாவிதுக்கு கத்தருக்கு மிகுதி கத்தர் மிகுதியான நன்மைகளை செய்தார் அவன் ஆசீர்வதிக்கப்பட்டான்

சங்கீதம் நூற்றி இருபத்தி ஐந்து நாலு கத்தாவே நல்லவர்களுக்கும் இருதயத்தில் செம்மையானவர்களுக்கும் நன்மை செய்யும் கத்தர் யாருக்கு நன்மை செய்வார் இருதயத்தில் செம்மையானவர்களுக்கு உத்தவர்களுக்கு நன்மை வழங்காதார் என்று ஒரு யோசனை இருக்குது தூய்மையானவங்க ஆண்டவர் மேலே நம்பிக்கை வச்சு அவருடைய வார்த்தையும் இப்படி நடக்கிறவங்க செம்மையான பாதையில் இருக்கிறவங்க இவங்க அத்தனை பேருக்கும் ஆண்டவர் நன்மை செய்கிறார் அவர்களை ஆசிர்வதிக்கிறார் உடைய வாழ்க்கை உத்தமமாக இருந்தால் ஆண்டவருக்கு முன்னாடி உங்களுடைய வாழ்க்கை செம்மையாக இருந்தால் புனிதமாக இருந்தால் உங்களுக்கான நன்மைக்காக நீங்கள் மன்றாட வேண்டிய அவசியமில்லை இறைஞ்ச வேண்டிய அவசியம் இல்லை அந்த அற்புதம் தானாக உங்களை தேடி வரும் அந்த நன்மை தானாக தேடி வரும் உங்களை ஆசிர்வதிக்கும் உங்களை அலங்கரிக்கும் உங்களை உயர்த்தும் உங்களை கனப்படுத்தும் ஆகவே உத்தமமான ஒரு வாழ்க்கை தேவை செம்மையான ஒரு வாழ்க்கை தேவை தம்மை பற்றி உத்தம இறுதியோடு இருக்கிறவர்களுக்கு தம்முடைய வல்லமை விளங்கப்படும்படி கத்தருடைய கண்கள் பூமியும் கூட ஆவிக்கொண்டிருந்தது என்று நாலாம் புத்தகத்தில் வாசிக்கிறோம் நீங்கள் உத்தமமாக இருந்துட்டீங்கன்னா செம்மையாக வாழ்ந்துட்டீங்கன்னா உங்களுக்கு தேவன் நன்மையை கொடுக்காமல் இருக்க மாட்டார் நன்மையை வழங்காத இருக்கிறார் என்ற விதத்தில் வாசிக்கிறோம் நிச்சயமாக அவருடைய நன்மையினால் நீங்கள் நிரப்பப்படுவீர்கள் ஐந்தாவதாக கத்தருக்கு பயப்படுகிறவர்களுக்கு கத்தர் நன்மை செய்கிறார் முப்பத்தி ரெண்டாவது அதிகாரம் நாற்பதாவது வசனம் அவர்களுக்கு நன்மை செய்யும்படி நான் அவர்களை விட்டு பின்வாங்குவதில்லை என்கிற நித்திய உடன்படிக்கையை அவர்களோடே பண்ணி அவர்கள் என்னை விட்டு அகன்று போகாதபடிக்கு எனக்கு பயப்படும் பயத்தை அவர்கள் இருதயத்திலே வைத்து நன்மை செய்வதற்கு கத்தருக்கு பயப்படுகிற பயம் நம்முடைய மனசில் வரணும் தேவனுக்கு பயப்படுகிறோமா முப்பத்தி நாலாவது சங்கீதத்தில் ஒன்பதாவது வசனத்தில் வாசிக்கிறோம் கத்தருடைய பரிசுத்தவான்களே அவருக்கு பயந்திருங்கள் அவருக்கு பயந்தவர்களுக்கு குறையில்லை நன்மை குறைஞ்சே போகாது அவருக்கு பயந்து வாழ்ந்தான் கத்தருக்கு பயப்படுறவர்களுக்கு அவர் உண்டு பண்ணி வைத்திருக்கிற நன்மை எவ்வளவு பெரிதாக இருக்கிறது என்று முப்பத்தி ஒன்றாம் சங்கீதத்தின் பத்தொன்பதாம் வசனத்தில் வாசிக்கிறோம் கத்தருக்கு பயப்படுகிறவர்களுக்கு ஒரு பெரிய நன்மையை கத்தர் செய்கிறார் எய்த்தில் கத்தருக்கு பயந்த மருத்துவ செயலுக்கு அத்த நன்மை செய்தாராம் அங்கே எங்கெல்லாம் தேவ பிள்ளைகள் தேவனுக்கு பயப்படுகிறார்களோ தேவனுக்கு பயந்து வாழ்கிறாங்களோ அவர்களுக்கு கத்த நன்மை செய்கிறார் ஆறாவதாக கத்தனுடைய ஊழியக்காரரோடு ஒரு சகவாசம் ஒரு ஐக்கியம் இவை ஏற்படுத்தி கொண்டிருக்கிற ஒவ்வொரு மனுஷனுக்கும் கத்த நன்மை செய்கிறார் நியாயாதிபதிகள் புத்தகம் பதினேழாம் அதிகார பதிமூணாவது வருஷத்தில் இப்பொழுது எனக்கு ஒரு லேவி அகப்பட்டான் அதனால கத்தனுக்கு நன்மை செய்வார்கிட்ட மீகா சொல்லுகிறதை பார்க்கிறோம் ஒரு ஊழியக்காரன் ஒரு விசுவாசிக்கு நன்மையை கொண்டு வரக்கூடியவனாக இருக்க வேண்டும் இருக்கிறார்கள் ஒரு உண்மையான ஊழியக்கார கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு நன்மை உண்டு உங்களுக்கு ஒரு ஆசாரியன் இருக்கிறாரா உங்களுக்கு ஒரு லேவியன் அகப்பட்டானா உங்களுக்கு ஒரு நல்ல ஊழியக்காரர் கிடச்சிருக்கிறாரா நல்ல ஊழியக்காரரை நீ கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா அவரோடு ஒரு தொடர்பு வைத்துக் கொள்ளுங்கள் அவரிடத்துல ஜெப விண்ணப்பங்களை சொல்லுங்கள் ஒவ்வொரு காரியம் ஜபிக்க சொல்லிவிட்டு மூவ் பண்ணுங்கள் நிச்சயம் உங்களுக்கு ஒரு நன்மை உண்டு நாம் நிறைய நேரங்களில் கத்த நம்மை ஆசிர்வதிப்பான்னு போயிடுறோம் தேவனுடைய சமூகத்தில் ஜபிக்கிற ஒரு ஊழியக்காரனுடைய உதவி நமக்கு மிகவும் அவசியப்படுகிறது ஆகவே நல்ல ஊழியக்காரரோடு கூட உங்களுடைய ஐக்கியம் இருக்கட்டும் ஏழாவதாக தேவன் நன்மை செய்வதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் தேவன் தருகிற சோதனையை நாம் சகித்தால் நமக்கு நன்மை உண்டு உபாகமும் எட்டு பதினைந்தில் பின்னாட்களில் நன்மை செய்யும்படி அவர் சோதனை அனுப்புகிறார் என்று இணை சட்டத்தில் எழுதுகிறார் பின்னாட்களில் நன்மை உண்டாகும்படி பின்னாட்கள் நமக்கு நன்மையை கற்றுக் கொடுக்கும்படி நாம் சோதனையில் ஜெயிக்கணும் சோதனையில் வெற்றி பெறணும் சில நேரங்களில் நாம் ஜெயிப்பதற்கு ஜெயிக்க வேண்டும் என்பதற்காக தேவன் சோதனையை அனுமதித்து விடுகிறார் ஆகவே சோதனைக்கு நடுவில் சிக்கிக்கொள்ளாமல் அந்த சோதனையை ஜெயிக்கக்கூடியவர்களாக நாம் இருந்தால் நிச்சயமாக நான் உங்களுக்கு சொல்கிறேன் நமக்கு ஒரு நன்மை உண்டு ஆகவே இன்றைக்கு கத்தர் சொல்கிற நான் உங்களுக்கு ஒரு நன்மை செய்வேன் என்று நிச்சயமாக தேவன் தம்முடைய வாக்கின்படியே உங்களுக்கு நன்மை செய்வார் இதுவரைக்கும் தான் நான் பார்த்துருக்கிறேன் தான் அனுபவிச்சிருக்கிறேன் என்று சொல்லக்கூடியவர்கள் இன்றைக்கு கத்தர் சொல்கிறாரு இல்லை மகனே இல்லை மகளே நீ தீமையை அனுபவித்தது போதும் இனி நன்மை அனுபவிக்கப் போகிறாய் தொண்ணூறா சங்கீதம் பதினஞ்சாவது வசனத்தில் மோசை பாடுகிறான் தீமை கண்ட வருஷங்களுக்கு பதிலாக அவர் நன்மை சரி கட்டுகிறான் இனி நீங்கள் தீமையை சுமக்க வேண்டாம் இனியும் வேதனையை சுமக்க வேண்டாம் இனியும் துக்கத்தை சுமக்க வேண்டாம் துன்பத்தை சுமக்க வேண்டாம் நீங்கள் நன்மையை சுமக்கப் போகிறீர்கள் நன்மை பெற்றுக்கொள்ளப் போகிறீர்கள் நிச்சயமாய் கத்தர் உங்களுக்கு அந்த பாக்கியத்தை தருவார் ஜெபி போம்மா நேசிக்கிறீங்கள் நல்ல தந்தையே இந்த ஆசிர்வதிக்கப்பட்ட இணைய தருணத்திற்காக நன்றி உன்னுடைய பிள்ளைகள் அந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள் உண்மையை பிள்ளைகளுக்கு உம்முடைய பேராசிர்வாதம் வேண்டும் இவர்கள் அத்தனை பேருக்கும் நன்மை செய்யும் ஆண்டவரே நீ நன்மை செய்யும்படி ஆண்டவரே உடைய பிள்ளைகள் என்ன எதிர்பார்க்கிறீரோ அந்த எதிர்பார்ப்புகளை கத்தை நிறைவேற்றி கொடுத்து நீர் ஆசீர்வதிக்கும்படி செவிக்கிறேன் அற்புதம் நிகழற்றும் ஆசிர்வத்து உயர்த்தும் கத்தர் பெரிய காரியத்தை செய்யும் தெய்வீக நன்மையினால் கிருபையினால் வல்லமையினால் உடைய அன்பு பிள்ளைகளை மூடி மறைத்து கொள்ளுங்க ஆண்டவருக்கு சாட்சியாய் நிறுத்துங்க தேவனுடைய கரம் உடைய பிள்ளைகளுக்கு துணை செய்து உயர்ந்த அடைக்காலத்தில் வைக்கட்டும் கத்தருடைய பாதுகாவல் உடைய பிள்ளைகளுக்கு துணை செய்யட்டும் ஆண்டவரே இந்த வார்த்தைகளை கேட்ட ஒருவரும் வெறுமையாக போகாமல் எல்லாருக்குள்ளும் அந்த நன்மை கிரியேட் செய்ய ஆண்டவர் உதவி செய்யும் ஏசுவி நாமத்தில் ஜபிக்கிற நல்ல பிதாவே ஆமே ஆமே